வணக்கம் வணக்கம். இன்னைக்கு கோகுலாஷ்டமி, நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு கோகுலாஷ்டமி சமையல் என்னன்னு பார்ப்போம் வாங்க. சுட சுட சாதம், குக்கரில் வச்ச சாதம் தான், இருந்தாலும் பொல பொலன்னு வந்து ரெண்டு விசில் எடுத்தாச்சு. கொத்தரங்காய், சுண்டக்காய், மாங்காய் எல்லாம் போட்ட சாம்பார், கதம்ப சாம்பார், எல்லா காயும் போட்டு வச்சாச்சு. இன்னைக்கு சுண்டைக்காயும் முருங்கைக்காய் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குது, இதில் மாங்காயும் போட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்குது. சாம்பார் வாசமே எட்டு வீட்டுக்கும் மணக்கும். நாங்களே தயார் பண்ண சாம்பார் பொடி தான் இது. வேணால் என்னோடய சேனலில் பார்த்துக்கோங்க, போட்டிருக்கேன். அடுத்து பருப்பு ரசம். பருப்பு தண்ணி எடுத்து வச்ச மிளகு நிறையா போட்டு வச்ச ரசம். தொட்டுக்க வந்துட்டு கோவக்காய், அதாவது பூண்டு சோம்பு கோவக்காய் மட்டும், வெங்காயம் எதுவுமே போடாமல் அப்படியே வறுத்தாச்சு. இது வாழைக்காய் வறுப்போம் பாருங்கள், அது மாதிரி வறுத்தாச்சு. அடுத்து குடமிளகா தொக்கு, இதுதான் வெங்காயம் தக்காளி போட்டு சூப்பராக கிரேவி மாதிரியும் இல்லாமல் தண்ணியாக இல்லாமல் சூப்பராக வச்ச தொக்கு. அப்புறம் தயிர். இன்னைக்கு வந்துட்டு கோகுலாஷ்டமி சமையல் வந்து இதுதான். சாயந்தரம் தான் சாமி கும்பிடணும், அப்போ தான் அவல் பாயசம் சீடை முறுக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும். அந்த வீடியோ தனியாக போடுவேன். இப்போ இந்த சமையல் நான் சமைச்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு, இப்போ சாமி கும்பிட வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது.